அப்பா கன்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க, இல்லனா பாட்டி. இல்ல கன்யா, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன், அப்புறம் உனக்கு கால் பண்றேன். சரி, எப்ப என்ன கூட்டிட்டு போக வர்றீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போதைக்கு என்னால வர முடியாது. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காண தவறாதீர்கள். மாருதி உனக்கு குரு சிஷ்ய பாரம்பரியத்தையும் குரு சிஷ்ய உறவையும் பற்றி விளக்கமாக கூறும் நேரம் வந்துவிட்டது. தேவி அஞ்சனி, தங்களது உத்தேசத்தை முடித்து வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். தங்களது மைந்தன் மாருதியை நான் என் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். இன்று இரவு 8:30 கைராசி குடும்பம். உனக்கு இப்ப நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு நித்யா. ஆனா அந்த நல்ல நேரத்தை எப்படி எனக்கு சாதகமாக்கி காட்டுறேன்னு பாரு. உனக்கு மன்னிப்பு இல்லடா, தண்டனை தான் கிடைக்கும். யார் சௌத்ரி? உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க அக்கவுண்ட்ல பணம் போடுறவர் தானே? யார் அந்த ஆளு? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஹலோ. ஹலோ ராணி. அத்தா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணுமா? 100 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ராஜா மாதிரி ஒரு திறமையான நல்ல பிள்ளை இருந்தா அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை முழும அடைஞ்சு. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.